கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னபடினாலே இதுல என்ன ஆண்டவரே சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது இதுல அநேக ரகசியங்கள் இதில் இருக்கிறதை காண்பித்து கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை புத்தகத்தை இதில் பார்க்கிறோம். துன்மார்க்கர் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை விழுத்தள்ளும்படி அவர்கள் செய்கிற தந்திரங்கள், அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்கிறதை எழுதிவிட்டு பிற்பாடு சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காரியத்தை வாசிக்கலாம், 4-ஆம் வசனத்தையும் 5-ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சோதித்து அறியும் இமைகள். கண்களை பத்தி நிறைய பார்த்துட்டோம், நிறைய பார்த்துருவோம். அவரோட கண்கள் எப்படிப்பட்டது, அவரோட கண்கள் என்ன செய்கிறது, நீதிமானை விட்டு விலக்காமல் பார்க்கிறார் என்று பார்த்துருக்கோம். யாரை விட்டு விலக்க மாட்டாரா, கர்த்தரோட பிள்ளைகளை விட்டு அவரோட கண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் விலங்கவே விலகாது, பார்த்துட்டே இருப்பார். எப்படி ஒரு தாய் நடந்து ஓட முடியாம குடுக்கணும் ஓடும் குழந்தை, அந்த குழந்தையவே ஒரு அம்மாவோட என்ன செய்யும், கண்ணு பார்த்துட்டே விழுந்திருப்பாங்க, விழுந்திருப்பாங்க. அதுக்காக ஓடரிடம் நிறுத்த மாட்டாங்க, ஆனா கண்ணு பார்த்துட்டே இருக்கும், விழுந்துடக்கூடாது. அவங்கள சரியா குழந்தைய பிடிச்சிடணும், உடனே ஓடி போய் பிடிச்சிடலாம். காரணம் என்ன, ஒரு தாயினுடைய அன்பு அப்படிப்பட்டது. அதே போலவே நம்முடைய தேவ அன்பு எப்படி இருக்கிறது, நீதிமான்களை பார்த்துட்டே இருக்கிறார், அவர்களை விட்டு விலக்காமல். அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, எல்லாவற்றையும் காண்கிற தெய்வம் நம்ம ஆராதிக்கிற தெய்வம். அவட கண்கள் யார் மேல் படுகிறதோ அவர்களுக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நோவாவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. கிருபை கிடைக்க காரணம், நோவாவுடைய உத்தமம். அவன் எல்லா இடத்துலையும் உத்தமமா இருந்தபடினாலே தேவன் நோவாவின் மேல் அவருடைய கண்களை வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் கண்களை வைத்தார்னா, ஒரு 2 நாள் தண்ணி வீட்டுக்குள்ள இருந்ததே எப்படி இருக்கு, 40 நாள் மழை பெஞ்சிருக்கு, அவர் ஃபுல்லா கப்பல் இருக்கிறார். எப்ப கப்பல் உடஞ்சா எல்லா தண்ணியும் உள்ள வரும்னா தெரியாது. அவங்க கொடுக்கப்பட்ட அந்த கப்பல் என்னதான் சொன்னாலும் அந்த தண்ணியில மறைக்கிறது ஒரு பயம் தான். நல்லா எந்த ராட்டினா ஏறிடு, பயங்கர பவர்ஃபுல்லா தலைகளை சுத்துற ராட்ட கூட ஏறிடு, தண்ணியில மட்டும் போக வேண்டாம் பயம். ஏன்னா தண்ணிய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தண்ணியில நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது. நான் படிக்கிற காலத்திலேயே ஒரு தரம் அயனார் ஃபால்ஸ்னு ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்கிறது, ராஜபாளையத்தில், ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கு. எல்லா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு ஃபைனல் வந்து ஃபேர்வெலுக்கு போகும், எல்லாரும் அந்த ஃபால்ஸ் போயிட்டு போய் பார்க்க நார்மலாக ரொம்ப தெளிவாக அழகாக இருக்கு தண்ணி. எனக்கு நீச்சல் தெரியாது, எல்லாம் பசங்கள்லாம் இறங்கிட்டாங்க, அவங்க அம்மா கூட இருந்த ஃப்ரெண்டு அவரோட அம்மா எல்லாம் இறங்கிட்டாங்க. சரி இறங்கி தானே இருக்காங்க, நம்மளும் இறங்கலாம், இறங்க உள்ளே போகிறேன், இங்கே இருக்கிறே தெரியல, அவ்வளோ ஆழம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அன்றைக்கே கர்த்தர் பாதுகாத்தார். அவரோட கண்கள் நாம் அவரை அறியாத போதும் நம்ம என்ன செய்தது, பாதுகாத்தது. உடனே அவங்க ரெண்டு பேரும் பிடித்து கொண்டு வந்து கரையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை தண்ணிக்கிட்டே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது இல்லை. அவரோட கண்கள் என்ன செய்யும், நமக்கே தெரியாமே இதெல்லாம் மாட்டிக்குவோம். நாங்கள் கடந்த அந்த வருஷங்களில் கடந்து போகிற பார்த்து எனக்கு இன்னும் மறக்காது. எனக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வந்தது, பொருட்கள் போனதெல்லாம் கவலை இல்லை. அந்த டைமில் இவங்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, வேலை ஜாஸ்தி, அதிகமான வேலை, அலைச்சல். நாங்கள் திருமூலை வாயில் இருக்கோம், 8 மணிக்கு ரொம்ப ஜாலியாக வந்துட்டாங்க இந்த ஏரியா எல்லாம் ஃபுல்லாக இடுப்பில் தண்ணியில் நடந்து வராங்க. எங்கே சைஃபோன் தரத்திற்கும் தெரியாது, கரண்ட்டு எந்த நிலமையில் இருக்கும் தெரியாது. வீட்டில் இந்த திருமணமான இந்த தம்பி சைமன் சாம் இவங்க எல்லாம் நடந்து வராங்க.
போகாதீங்கன்னா கேட்கல. எனக்கு அங்க உட்காந்துருக்க இங்க மைண்ட் எல்லாம் அவ்வளவு டென்ஷன். இன்னைக்கு இந்த தண்ணி வந்ததெல்லாம் கவலை இல்லை, நம்ம பண்றதுதான் கவலையா இருக்கு. அதுல வரும் திரும்பி வரும்போது கார்ல முக்கால்வாசி கார் தண்ணி, தண்ணியில அந்த இதுல ஏத்துறாங்களா, ஏத்த முடியல. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் சொல்லி எத்தனையோ பேர் கேட்டோம், தண்ணி உள்ள போய் கார் நின்று நடந்து வர முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர். ஆனா ஏதோ ஆண்டவரோட கிருபையில் ஆண்டவர்களெல்லாம் சுகமாய் திரும்ப திருமலை வாயில் வர உதவி செய்தார். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த டென்ஷன்லாம் என்னால் தாங்க முடியும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இதெல்லாம் நீர் அனுமதிக்காமலே நடத்த முடியாது, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறீங்க? நமக்கு தெரியாது. சில நேரம் நம்ம அப்படித்தானே கேள்வி கேட்கணும், ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறீங்க? இது எங்க பலத்துக்கு மிஞ்சினதா இருக்கிறது, எங்களோட சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது, எங்களால இந்த வழியில கடந்து போக பலன் இல்லை. அதுதான் கேட்கிறாங்க. ஆக நம்பி வந்த வீட்டுக்கார் கைவிட்டார், போமான்ட்டார். ஒரு தூத்தி தண்ணியை கொடுத்து கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து போ, இவ்வளவு பெரிய வனாந்திரத்தை வந்தவர், எவ்வளவு பேர் நல்லவர் வந்திருப்பார். வயிற் பேச்சை கேட்டு வந்து தண்ணியும் அப்பமும் கொடுத்து அனுப்பிட்டார். இங்க வழி இல்லை, என்ன பண்ண தெரியல. இந்த அம்மா இவ்வளவு நேரம் அழுதுதெல்லாம், போன தினம் வரும்போது அழுதெல்லாம் தனக்காக. இப்ப சொல்றாங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது, பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஓரமா போட்டு இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் கர்த்தர் என்ன செய்தார், ஆகாரை ஆகாரை என்று ஆகாரை நோக்கி கூப்பிட்டார். நான் சந்ததியை பழுக பண்ணுவேன், பெருக பண்ணும், தண்ணீரை கண்டேன். எல்லாம் கைவிட்ட சூழ்நிலை. நீங்க நிறைய நேரம் வீட்டுக்கார கைவிட்டுறாரு, மனைவி கைவிட்டுருவாங்க, கூடவே இருந்த உறவினர்கள் கைவிட்டுருவாங்க. ஆனா தேவன் என்ன செய்கிறார், வந்து சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை பழுகி பெருகி பலத்த ஜாதியாய் மாற்றுவேன். கதட்ட பரிசுத்தத்தை நான் அந்த வார்த்தையை சொன்னா ஆகார் பாக்குறாங்க. அப்ப அவங்க அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் அல்லவா. அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன வச்சாங்க, லகாய் ரோயின்னு பேர் வச்சாங்க. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு என்னை காண்கிறவர் அவர் யார் எப்பயும் யோசிச்சுக்கோங்க. நான் நல்லதை யோசிச்சாலும் என்னை பாக்குறாரு, நான் கெட்டதை யோசிச்சாலும் அவர் என்னை பாக்குறாரு, எனக்கு நல்லது நடந்தாலும் அவர் பார்க்கறாரு, எனக்கு தீமை வந்தாலும் அவர் பார்க்கறாரு. அவர் அறியாம எனக்கு எதுவும் வராது. கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். அப்படிதான் கடந்த வருஷம் ஒரு சோறு, ஆனா அது பிசாசு கொடுத்த சோறுங்கிறது இப்பதான் புரியுது. காரணம் என்ன, எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்தோம். அப்புறம் அதுக்கு ஆண்டவரே, இந்த பொருள் எல்லாம் போனா போதும், எங்களுக்கு கவலை இல்லை, இது நீ ரெட்டிப்பா திருப்பி கொடுப்பி, ஆனா எங்களுக்கு வேண்டியது என்ன, பாதுகாப்பு. அவங்கள பாதுகாத்தார், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்து அநேக வேலைகள், அநேக பலவீனங்கள், எனக்கு தண்ணியில் கால் வச்சா ஒத்துக்கல, பலவீனங்களான இது மத்தியில் கத்தர் என்ன செய்தார், அவர் ஆதரவாக இருந்தார், அவர் ஆறுதலாக இருந்தார். எல்லாவற்றையும் சொல்லி முடிச்சுட்டு மாண்டவர் சொன்னார், வர இந்த வருஷம் நான் அற்புதம் செய்வேன், எந்த இடம் பாழாய் கிடக்குதோ அந்த இடத்தை எடுப்பித்து கட்டுவேன். எனக்கு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தா தான், பாழானதை எடுப்பித்து கதட்டு வருஷத்து நாமத்துக்கு சொல். அப்ப தேவர் என்ன செய்து சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு இந்த மாதிரி பிஎஃப்ல வந்து வரும்போதுன்றது கூட தெரியாது. கதட்டு வருஷத்து நாமத்துக்கு சொல், அது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல் தடவை கேசியா பிறந்தப்ப அப்பதான் பின்னாடி வீடு கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு நடுவில் ஒரு தரம், ஒரு 6-7 வருஷம் கழிச்சு ஒரு முறை, அதுக்கப்புறம் இப்ப எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா தெரியாது. ஆனால் கத்தர் சர்வ வல்லவர், கத்தர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாது இருக்க இல்லை, அது என்ன தெரியாது. இந்த வருஷம் கத்தர் கொடுத்த வாக்குதெல்லாம் சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் செய்வேன். ஏன்னா ஒரு பக்கம் சபை நடத்துகிறோம், அந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் நடந்த சபையில் ஃபுல்லாக தண்ணி, மழையில் இங்கேயும் ஒழுகுது, கீழேயும் தண்ணி, மேலேயும் தண்ணி, எல்லா பக்கமும் ஒழுகுது. ஆண்டவரே இப்படித்தான் எங்களை ஆராதிக்க வச்சிருக்கீங்க, கத்தருக்கு ஸ்தோத்திரம், கதட்டு வருஷத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கத்தர் இந்த வருஷத்துல இருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். இந்த வருஷத்துல நாம் நினைக்கிறதுக்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற பரிசுத்தர் நம்மோடு கூட இருக்கிறபடி நான் எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் செய்து முடிக்க வழிகளை திறப்பார். அதற்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியாக ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை வழி நடத்துகிறதே, நம்மை பாதுகாக்கிறது.
சொல்றது நம்மை காண்கிறார்னா வெறும் பார்த்துட்டு விட்டுற மாட்டார், நம்மளை சோதிச்சு பார்க்கிறார். அவருடைய இமைகள் நம்மை டெஸ்ட் பண்ணி பார்க்குது, யாரு எப்படின்னு டெஸ்ட் பண்ணுது. சூழ்நிலை வந்தவங்க எப்படியெல்லாம் பேசுறோம் பார்க்குது அவருடைய இமைகள். பிரச்சனை வந்தோடனே நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குது. சத்துரு நல்லா இருக்கான், நாங்க கஷ்டப்படுறேன், என்னுடைய எங்க தேவனுடைய இமைகள் சோதி தெரிகிறது. அவன் நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம பொறாமப்படுறோமா, இல்லைன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்துல கேட்கணும். இதையும் பார்ப்பார், கதட்ட பரிசுத்தம் இதையும் தேவன் பார்க்கிறார், ஒன்னொன்னும் பார்க்கிறார். அந்த இமைகள் நீதிமான்களை சோதித்தாய்கிறது, டெஸ்ட் பண்ணி பார்க்குது. கதட்ட பரிசுத்த ராமத்துக்கு சொத்தம் யார் வேணா வேணான்றவங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் செய்கிறார். எதுவுமே வேணாண்டுவரே அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் செய்கிறார். இது வேணா அது வேணா அது வேணா விட்டுறார். தாவீது ஆண்டவரே நான் கேதுரு முறை கட்டில படுத்திருக்கேன், நான் நல்ல ஒரு இடத்துல இருக்கேன், உம்முடைய உடன்படிக்கை பெட்டி எதிரிகளுடைய நாட்டில் இருக்கு, அதனால இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்குற வரைக்கும், அதுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லைன்னு ஒரு பெரிய தீர்மானம். அண்டரே நான் ஆலயம் கட்டணும், அவர் ஆசையெல்லாம் ஆலயம் கட்டும், அதுக்கான பொண்ணெல்லாம் சேர்த்து சேகரிச்சு வச்சுட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ வீடு வேணா வேணான்ற உனக்கு வீட்டை கட்டுற. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சொத்தம். ஏழாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், சாமுவேல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்துல, கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறாரு. தேவன் சொன்னார், வேணா வேணான்றாரு, அவருக்கு கட்டுறாரு. ஆனா சாலமோனை வைத்து தேவாலயத்தை கட்டுறார். அப்ப இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மேல மனசை வைக்காதீங்க. இது எவ்வளவு பெருசானாலும், இது எவ்வளவு மகிமையானாலும், இதெல்லாம் இங்கே விட்டுட்டு தான் போவோம். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்மை கத்தல் வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா வச்சிருப்பார், அவர் விருப்பப்படி வச்சிருப்பார், ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி வச்சிருப்பார். ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு போக எவ்வளவு பெரிய முதல் மந்திரியா இருந்தாலும், பிரதம மந்திரியா இருந்தாலும், பிரசிடண்டா இருந்தாலும், அவங்களால முடியாது. கதட்ட பரிசுத்த நாமம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகும். யார் எடுத்துட்டு, அப்ப என்ன அர்த்தம், இதன் மேல் மனதை வையாதீர்கள். அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. அவருக்கு செல்வ சீமா, அவருக்கு வசதி இல்லாம அப்படியே கஷ்டப்பட்டு இல்ல கூடாரம் கட்டுறதுக்கு. அவருடைய செல்வம் பூமி தாங்க கூடாத செல்வம், அவ்வளவு வசதி. ஆனா அவர் என்ன பண்ணாரா, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் முக்கியம். மோசேயரோட வாழ்க்கையில எகிப்துக்கு அவர் தான் அதிபதி, அடுத்த அதிபதி எகிப்தில் ஒரு பகுதிக்கு அவர் தான் அடுத்த அதிபதி. பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவ ஜனங்களுடைய துக்கத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். கதட பரிசுத்த நாமத்துக்கு சொன்ன ஒருவேளை நாம நினைச்சா எப்படின்னா இருக்கலாம், கதட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஊழியம் சொல்லும் போது எப்படின்னா இருக்கலாம், மற்றவங்களை மாதிரி நாமளும் நல்லா காணிக்க வாங்கி காணிக்காக ஓடிய சேர்த்து ஓடி 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 எல்லாம் செய்யலாம். ஒருவேளை மற்றவங்களை போல நாங்களும் என்ன செய்யலாம், ஏதோ ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லி ஏமாற்றி, நீங்கள் இங்கே கொண்டது போடுங்க உங்களுக்கு நிரம்புன்னு சொல்லி உங்களை ஏமாத்தலாம். நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அது என்ன எப்படி என்ன கிடையாது, என்றைக்கும் தேவன் காரியங்களுக்கு செலவாக ஒவ்வொரு காணிக்கைக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆனா அதை நாங்கள் கேட்டதே கிடையாது, கேட்க போறதும் கிடையாது. அலெக்சாண்டி அப்படிதான் எங்களை நடத்தினாங்க, அவங்க அப்படிதான் இருந்தாங்க. அவங்க இது வரைக்கும் யாரையும் கேட்டுறாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் யாரையும் அவங்க கேட்டதில்லை. மற்றவங்களை படி முடிய செய்ய எங்களுக்கும் அதிகாரம் உண்டு. ஒருவேளை நான் வேலை பார்த்துருந்தா இன்னைக்கு நான் ஒரு 50,000-60,000 வெளியில குருக்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா 60,000 சேலரி வாங்கிட்டு குருக்குள்ள நான் இருந்த போஸ்ட்டு க
கத்தர் அதை என்ன செய்தார், வேணா நீ ஒரு நேரம் உடையத்துக்குவா. அப்ப என் வீட்டுக்கார் ரொம்ப பயந்தாங்க, ஐயோ எப்படி ஊழியர்லாம் செஞ்சு ஊழியர் போனா எப்படி நம்ம செலவுகளை என்ன பண்றோம். நான் வேலையை விட்டு வந்ததான் தேவன் ஆசீர்வதித்தார், தேவன் ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தார். நான் வேலையை விட்டு வந்ததான் அந்த பிளாட்ஸ் வாங்கவே உதவி செய்தார். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லவர். இது மேல மனசு வைக்காதே, நான் வாங்குற சம்பளமோ நான் வாங்குற காரியங்களோ என்னை ஒரு போதும் உயர்த்தாது. மேல மேலேயும் மனசு வைக்காதீங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஆசீர்வாதத்தினாலையும் மனசு வைக்காதீங்க. கொடுக்கிறாரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்கலையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடத்துறாரா ஸ்தோத்திரம், நடத்தலையா அதுக்கும் ஸ்தோத்திரம். அப்படி ஓடுகிறவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதங்களை சோதித்து அறிவார். பார்த்துக்கிட்டே இருப்பார், யோபு பார்த்துட்டே இருக்கிறார், எல்லாம் போயிடுச்சு, அவர் வச்சிருந்த செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுச்சு, ஒரு பக்கம் வியாதி, அவர் வாயினால் என்ன சொல்றாரு பார்த்துட்டே இருக்கிறார். அவரும் சொல்லி தருகிறார், சாசு பக்கத்துல என்னென்னு பார்த்துட்டு இருப்பான். ஆனால் யோபு தன் புத்தகத்தை காத்து கொண்ட போது தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகி யோபு என்ன செய்தார், ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அப்ப நாவை காத்து கொள்ளும் போது கர்த்தர் இந்த மாதத்துல இந்த வருகிற வரும் நாட்களிலே நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாவினாலே பாவம் செய்யாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பேசாதீங்க, இழந்து போனதையே பேசாதீங்க, இழந்து போனது போகட்டும், தேவன் ரெட்டிப்பாய் கொடுப்பார். நம்ம இழந்து போன உண்மைதான், ஏமாற்றப்பட்ட உண்மைதான், வஞ்சிக்கப்பட்ட உண்மைதான், ஆனால் வஞ்சிக்கப்பட்டும் விருத்தி அடைந்த அநேகர் உண்டு, ஏமாற்றப்பட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உண்டு. வேதத்துல பார்க்கிறோம், யாக்கோபே அவங்க மாமாவே 10 தடவை சம்பளத்தை மாத்தி மாத்தி ஏமாத்துறார், இத்தனை தடவை சம்பளத்தை மாத்துறார். ஆனா தேவன் என்ன செய்தார், அவர் எப்படியெல்லாம் சம்பளத்தை மாத்தினாரோ அவர் மாற்றுகிறபடியே யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். கதிரவர் சுக்கராமத்துக்கு சொல்றார், வெறும் கோலுகையுமா வந்தார், திரும்பி வரும்போது ரெண்டு பெரிய பரிகாரங்கள். யாக்கோபோட மாமா வீட்டில் எல்லாம் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, சுதந்திரம் போயிடுச்சு, எல்லாம் யாக்கோபு பின்னாடி வருது. கதட்ட பரிசுத்து நாமத்துக்கு சொத்து, வஞ்சிக்கப்பட்டும் விருத்தி அடைந்தார்கள், ஏமாற்றப்பட்டும் விருத்தி அடைந்தார்கள். ஈசாக்கை போல ஏமாற்றப்பட்டார், அநேக விதத்தில் ஏமாற்றப்பட்டார். அவர் போய் தூர்த்து போடுகிறதுக்கு ரெடியா இருந்தோம், அதை யூஸ் பண்ணிக்க கூட ஆள் இல்லை, அவர் துறவு வேணா அதை கெட்டு போக பண்ணலாம். கதட்ட பரிசுத்து நாமத்துக்கு சோதரம். ஆனால் என்ன செய்தார், தேவனை மாத்திரம் சார்ந்திருந்த ஈசாக்கு சொல்லுகிறார், ஒரு காலம் வரைக்கும் தேவன் இடம் உண்டாக்க வரைக்கும் காத்திருந்து ஒரு இடத்துல வந்து யாரும் வாக்குவாதமல்ல, கர்த்தர் நாம் பலுகி பெருகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்ற அந்த இடத்துக்கு பெயரிட்டோம். அப்ப தேவன் நமக்கு ஒரு ரெகபோத்தை வச்சிருக்காரு, இந்த ரெகபோத்துக்கு போற வரைக்கும் வாய்ப்பா இருக்காது. ஏமாற்றப்பட்டாலும் கர்த்தர் சோதனம் பண்ணுங்க, கர்த்தருக்கு பிரியமா நடந்துக்கோங்க, வஞ்சிக்கப்பட்டாலும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் சோதித்தறிகிறார். எவ்வளவு உண்மையா இருக்கும், எவ்வளவு பொய் சொல்றோம், சில நேரம் பொய் சொன்னா கூட பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிற நாட்களுக்குள் வந்திருக்கும். டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி கதடு பரிசுத்தான். அந்த டெஸ்ட் பண்ணதான் பேதரும் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டார், மார்க் கம்மியாகிட்டார். கதடு பரிசுத்தான் வந்து பரிசுத்தம் காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன். கடைசியில் என்ன செய்து சார், 3 தரம் மருந்தளித்தார், சேவல் 2 தரம் கூறதுக்குல 3 தரம் மருந்தளித்தார். அவன் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கறதெல்லாம் அன்றவரை நான் என்ன செய்ய வேண்டும், உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய இதனால் எனக்கு உதவி செய்யும், என் உண்மையை காத்துக்கொள்ள, என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நான் என்ன செய்ய, கிருபை தாரும், உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ள உதவி செய்யும், நாவினால் பாவம் செய்யாதபடியே நாவை காத்துக்கொள்ள உதவி செய்யும், உலகத்தின் ஆசைச்சைகளை பற்றி பிடிக்காதபடி இருதயத்தை காவல் பண்ணும். கர்த்தர் என்ன செய்வார், அழகாக நடத்திக்கிட்டே போவார். இவன் கர்த்தர் செய்த அந்த வார்த்தையின்படி கொடுத்த அந்த வார்த்தையின்படி அந்த ஏமைகள் நம்மை சோதித்தறிகிற நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். நம்மை சோதித்து நாம் பொண்ணாய் விளங்கும் போது நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.